நகரம் வாய்ஸ் நேயர்களே, இன்று நம்முடன் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்க செயலாளர் லீலாவதி ஆனந்த நடராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். எப்படி இருக்கீங்க மேடம்? நாங்கள் சோமாக இருக்கிறோம். நாங்கள் உடம்பளவில் சோமாக இருக்கின்றோம், மனதளவில் நொந்து போய்த்தான் இருக்கின்றோம் தொடர்ச்சியாக. நேற்று 2000வது நாள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் போராட்டம் ஆரம்பித்து போர் முடிந்து கிட்டத்தட்ட 13 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த சூழலில் நேற்று வைக்கப்பட்ட முக்கியமான முழக்கங்கள், கோரிக்கைகள் என்ன? மிகவும் எங்களின் கோரிக்கை ஒன்றே ஒன்றாக இருக்கின்றது. என்னவென்றால், நமது இனப்படுகொலை, நமது உறவுகளை காணாமல் ஆக்கியவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்பதுதான் அந்த நாள் தொட்டு எமது கோரிக்கையாக இருந்து வருகின்றது. அதுதான் நமக்கு சர்வதேசத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய நீதியாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எமது உறவுகளை தேடி இருக்கும் உறவுகள் எங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அத்துடன் இந்த காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு கர்ணகர்த்தாக்கள், இந்த கோட்டபாயவாகட்டுக்கும் அவரின் அண்ணா மஹிந்தவாகட்டுக்கும், அத்துடன் அவரது இன அழிப்புக்கு துணை போன இராணுவத்தினராகட்டும், அனைவரும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டு நமக்கு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும், அவர்களை கண்டிக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையாக இருந்தது. அதுதான் நமது முதல் கோரிக்கையாக வைத்திருந்தோம். தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் அவர்கள் நாடு விட்டு நாடு சென்று அரசியல் தஞ்சம் கோருவதற்காகவோ அல்லாட்ட ஒளிந்து வாழ்வதற்காகவோ அங்கு சென்றிருக்கின்றார். அந்த நாடுகளுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அவர்களுக்கு அரசியல் தஞ்சம் கொடுக்காமல் அவர்களை கைது செய்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும்படி அப்படி ஒரு கோரிக்கை விட்டிருந்திருக்கின்றோம். இதுதான் எங்களது முக்கியமான கோரிக்கை. அதைவிட தமிழர்களின் தேவைப்பாடான, தமிழர்களின் உரிமையான மிகுதி கோரிக்கைகளையும் வைத்திருக்கின்றோம். அதாவது, எமது நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கையகப்படுத்தி வைத்திருக்கின்றது இந்த இலங்கை சிங்கள இராணுவம். அவற்றையெல்லாம் உடனடியாக உரியவர்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதுடன் அவர்கள் எமது தாயகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கின்றோம். அதே போல அந்த பௌத்த மயமாக்கல் என்றும் எமது இந்து ஆலயங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்களை ஆக்கிரமித்து அவற்றை இடித்து உடைத்துவிட்டு பௌத்த கோயில்களை கட்டும் அந்த செயற்பாடும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அடுத்ததாக, அந்த அரசியல் கைதிகள் விசாரணைகள் ஏதுமின்றி தடுப்பிலே வாடிக்கொண்டிருக்கும் சிறிய சிறிய குற்றங்களுக்காகத்தான் அவர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை எவ்வித நிபந்தனைகளின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். கடைசியாக, இந்த தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பாகவும் ஒன்றை தெரிவித்திருக்கின்றோம். அதாவது, தமிழர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தமிழர்கள் நாமே தீர்மானிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வேறு எவரும் நமக்கு என்ன தேவை என்பதை கூற முடியாது. எனவே ஒரு ரெஃபரண்டம் ஒன்றை, ஒரு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை சர்வதேச மத்தியஸ்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். 1948 பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு முன்பு இங்கு பூர்வீக குடிகளாக இருந்தவர்களிடமும் அவர்களது வழித்தோன்றர்களிடமும் இந்த சரசன வாக்கெடுப்பு நடத்தி அவர்கள் விரும்பும் தீர்வை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். இதுவரைக்கும் தரவுகளின்படி எத்தனை பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க? 20,000க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். முக்கியமாக இத்தனை பேரில் முக்கவாசி தரப்பினர் 2009 இறுதி யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்களா. இறுதி யுத்தத்தின் போதும் அதற்கு சிறிது முன்பும் பின்பும் ஆக உள்ளவர்கள் தான் பெருந்தொகையில் காணப்படுகின்றார்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக. போர் முடிந்து கிட்டத்தட்ட 13 வருடங்கள் ஆகியிருக்கு. இப்போ வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, எப்படி இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை எப்படி முன்னெடுத்துட்டு இருக்கு? இல்ல, எங்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடி பெரிய விடயம் அல்ல. நாம் இதை விட கூடிய பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்திருக்கின்றோம். மின்சாரம் இன்றி, மண்ணெண்ணெய் இன்றி, அரிசி இன்றி, மருந்து பொருட்கள் இன்றி எங்களை சிங்கள அரசாங்கம் அந்த வன்னியிலே அடைத்து வைத்து உலகத்திற்கு பொய்யான கணக்கை சொல்லி, அங்கிருக்கும் மக்கள் கணக்கு தொகையை குறைத்து சொல்லி, உணவோ மருந்தோ எல்லாவற்றையும் குறைவாக அனுப்பி நிலையிலும் கூட நாம் அதை சமாளிக்க பழகி இருந்தோம். அது எங்களுக்கு இது பெரியொரு விடயமாக தெரியவில்லை. எமக்கு எமது உரிமையை பெரிதாக நினைக்கிறோமே தவிர, இந்த பொருளாதார நெருக்கடி கஷ்டமென்றாலும் கூட எங்களுக்கு பழக்கப்பட்டு விட்டது. அந்த நாள் தொடக்கம் தமிழர்கள் மீது பொருளாதார தடையும் பொருளாதார அடக்குமுறையும் நடந்து தமிழர்கள் பழகிவிட்டார்கள், அதனோடு வாழ்வதற்கு பழகிவிட்டார்கள். அடுத்த மாதம் ஜெனீவாவில் இது தொடர்பான மனித உரிமை கவுன்சிலில் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அங்க என்ன மாதிரியான தீர்மானங்கள் ஏற்படுத்தப்படணும், என்ன மாதிரியான கோரிக்கைகள் நீங்க முன்வைக்க போறீங்க? அங்க
உமது கோரிக்கை ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த இனப்படுகொலையாளிகள் இந்த தமிழினத்தை படுகொலை காலங்காலமாக படுகொலை செய்து இந்த 2009 உச்சக்கட்டமாக திட்டமிட்டு நன்கு திட்டமிடப்பட்டு எமது முற்றத்திற்கே வந்து எம்மை படுகொலை செய்து இனத்தை அழித்திருக்கிறார்கள். அதற்குரிய சூத்திரதாரிகள் அனைவரும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அந்த தண்டனை இனிமேல் வருங்காலங்களில் ஆட்சிக்கு வருபவர்கள் இந்த தமிழர்களில் இன அழிப்பு செய்யக்கூடாது என்ற ஒரு பய உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. நாங்கள் அந்த கோரிக்கையை தான் முதலாவதாக நாங்கள் எந்த நாடுகளிடம் என்றாலும் எங்கென்றாலும் முன்வைக்கின்றோம். அந்த கோரிக்கை தான் முதலாவது கோரிக்கையாக இருக்க போன்றது. சர்வதேச சமூகம் இத்தனை நாட்களாக நீங்க நடத்தி வரும் போராட்டங்களை எப்படி உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு வராங்க, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அவர்கள் கவனித்துக் கொண்டுதான் வருகிறார்கள். நேரடியாக அவர்களுடன் கதைக்கும் போது கூட உண்மையாகவே அந்த ஜெனீவாவில் நாங்கள் அந்த 29 குழந்தைகள் சரணடைந்து காணாமலாக்கப்பட்ட தொடர்பில் படங்கு ஆதாரங்களுடன் அவர்களிடம் கொடுத்து கதைத்த போது ஒரு ஐநா அதிகாரியிடம் அவர் உண்மையாகவே கண்கலங்கி கண்ணீர் விட்டார் என்றால் அவர் ஒரு தனி மனிதனாக அதை பார்த்து கண்கலங்கினார். அது ஆனால் ஐநா என்ற ஒரு கட்டமைப்புக்கு கீழ் அவரால் சிலர்கள் எதுவும் செய்ய முடியாத நிலை இருக்கலாம். ஒரு சிலர் எங்களுக்கு அதை விளக்கம் அளித்து இருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் தாங்களால் தன்னிச்சையாக எதுவும் திடீரென்று செய்ய முடியாமல் இருக்கிறது என்று. ஆனால் இப்போது அவர்கள் செய்வதற்குரிய சூழ்நிலையை ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த இனப்படுகொலைக்கு சூத்திரதாரிகள் எல்லோரும் தாங்கள் தங்களிடமின்றி ஓடி ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போது சர்வதேசத்திற்கு அது ஒரு பெரிய விடயமாக இருக்காது. எனவே நாங்கள் நினைத்தது நடப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம். இந்த பொருளாதார நெருக்கடி மிகப்பெரிய அளவில் இப்போ உச்சத்துல நடந்துட்டு இருக்குது. உங்களுடைய இந்த கோரிக்கைகள் இலங்கையில் சிங்கள மக்களுடைய என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, அவங்க உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை எப்படி பாக்குறாங்க, அதுக்கான ஆதரவு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல, நேற்றைய தினம் நாங்கள் அழைக்காமலேயே அவர்கள் வலிந்து எங்களுக்கு ஒரு ஆதரவை தருவதற்காக வந்திருந்தார்கள். ஏராளமான சிங்களர்கள் வந்திருந்தார்கள். ஏனென்றால் அந்த காலிமுகத்திடல் போராட்டத்திற்கு எம்மையும் அதில் பங்கு கொள்ளுமாறு அழைத்த போது நாம் எமது காரணங்களை கூறி அங்கு செல்ல மறுத்துவிட்டோம். அவர்களுக்கு உரிய காரணங்களையும் அவர்களுக்கு சில நிபந்தனைகளையும் கூறியிருந்தோம். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவித்திருந்தோம். அங்கு ஒரு சில தமிழர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் எம்மை போன்றவர்கள் உணர்வுடன் தான் இருக்கிறார்கள். அவர்கள் அதை படிப்படியாக அங்குள்ளவர்களுக்கு தெரிவித்ததால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறார்கள். நேற்றைய தினம் அவர்கள் வந்து உமது இழப்புகளை எமக்கு நடந்தது அநியாயம் என்பதை அவர்கள் உண்மையாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள். பார்த்தீர்களானால் அவர்களே கோஷமிட்டார்கள் எமது அம்மாக்களின் கண்ணீருக்கு விடை சொல்ல வேண்டும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் பாரப்படுத்த வேண்டும். அவர்கள் கூட உணர்ந்திருக்கிறார்கள் இங்கு சரியான நீதி கிடையாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் கூட எங்களுக்கு ஒத்துழைப்பாகத்தான் இருந்தார்கள். எனவே அது எங்களுக்கு அது ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு போவதில் பெரிய பிரச்சனை இருக்காது என்று நம்புகின்றோம். அங்குள்ள சிங்களவர்கள் வந்து 2009 போர் நடந்தது இனப்படுகொலை என்று இப்போ பெரும்பாலானவர்கள் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த மாற்றம், சிந்தனை மாற்றம் ஏற்பட்டிருக்கா? பெரும்பாலானவர்கள் என்று கூற முடியாது. இந்த காலிமுக திடலிலே ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து போராடியவர்கள் அவர்களுக்கு தெரிகின்றது. கடந்த கால அரசாங்கம் சிங்களவர்களையும் தமிழர்களையும் மோத வைத்து இனத்துவசத்தை கிளப்பி தாங்கள் அரசாட்சி செய்வதற்காகவே இந்தளவு ஒரு சூழ்ச்சியை செய்தது என்று சொல்லி தற்போது அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் படிப்படியாக மற்றவர்களுக்கும் உணர வைப்பார்கள். அந்த போராட்டத்து நேற்றைய தினம் எங்களிடம் வந்தவர்கள் உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு 75 பேருக்கிட்ட வந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருமே ஒத்துக்கொண்டிருந்தார்கள் உங்கள் மீது இனப்படுகொலை தான் மேற்கொள்ளப்பட்டது. ஏனென்றால் உங்களுக்கு செய்துவிட்டு இப்போது எங்களுக்கு வரும்போதுதான் அவர்களுக்கு உண்மையாகவே அவர்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியும் நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒத்துக்கொண்டார்கள். நமக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை, அது ஒரு அநியாயம் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ் அமைப்புகள் உங்களுடைய இந்த போராட்டங்களை எப்படி எல்லாம் முன்னெடுத்து போறாங்க, எந்த அளவுக்கு ஆதரவா இருக்காங்க, சர்வதேச சமூகத்துல தமிழ் அமைப்புகள் என்ன மாதிரியான அழுத்தத்தை மேற்கொண்டு இருக்காங்க? உண்மையாகவே சொல்ல போனா இலங்கையில் இயங்கும் தமிழ் அமைப்புகள் உள்ளார்ந்த ரீதியாக நமது போராட்டத்துக்கு ஆதரவை தெரிவிக்கிறார்கள், ஆதரவுடன் இருக்கிறார்கள் உணர்வு ரீதியாகவும். ஆனால் அவர்களுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கிறது. அவர்களுக்கு நிதி வழங்கும் நாடுகள் இந்த அரசாங்கத்தின் ஊடாகத்தான் அந்த நிதியை வழங்குகின்றன. எனவே அந்த இலங்கையில் உள்ள அமைப்புகளுக்கு ஒருவித பயம் இருக்கிறது நமக்கு வெளிப்படையாக தமது ஆதரவை தெரிவிப்பதற்கு. ஏனென்றால் தங்களுக்கு கிடைக்கும் அந்த ஃபண்டிங் கிடைக்காமல் செய்துவிடுவார்களோ அரசாங்கம் என்ற ஒரு பய உணர்வுடன்
வெளிப்படையாக தமது ஆதரவை தெரிவிப்பதற்கு தயங்குகிறார்கள். ஆனால் புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழர்களுக்கான அமைப்புகள் வெகு துணிச்சலாக எமக்கு ஆதரவை தெரிவிப்பதுடன் எமக்கு ஆதரவாக வெளிநாடுகளிலும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலும் நடத்தி இருக்கிறார்கள். அவர்களின் ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. உண்மையாகவே இந்த புலம்பெயர் மக்கள் தான் எங்களின் நாங்கள் சோறும் போதோ அல்லது நாங்கள் ஒரு பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கும் போதோ எல்லாவித உதவிகளையும் இந்த சர்வதேசத்திற்கு கொண்டு செல்வதற்கும் அவர்கள் எங்களுடன் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் உதாரணத்துக்கு சொல்ல போனீர்களானால் நாம் ஜெனிவா சென்று இந்த மனித உரிமை கவுன்சிலில் எமது சாட்சியத்தை முன்வைப்பதற்கு கூட அவர்கள் தான் எங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். அங்கு சென்று தங்குவதற்கோ எங்களை கூட்டிச் செல்வதற்கோ எல்லாமே எமது புலம்பெயர் தமிழர்கள் உறவுகள் தான் எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். அல்லாவிட்டால் எங்களுக்கு உண்மையாகவே ஒரு அங்காளுக்கு சென்று இதை கூறுவதற்குரிய தைரியமும் ஒரு பலமும் வந்திருக்காது. இந்த புலம்பெயர் தமிழர்களுக்கு நாங்கள் எப்பவுமே நாங்கள் ஒரு தலை வணங்க வேண்டிய கடமைப்பாடுடையவர்களாக இருக்கின்றோம். இப்போது கோத்தபய ராஜபக்தர் பதவி வழங்கிவிட்டார். இப்போ புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே வந்திருக்கார். உங்களுடைய இந்த கோரிக்கைகளை அவர் எந்த அளவுக்கு செவிசாய்ப்பார் என்று நம்புகிறீங்க? நாங்கள் இந்த இலங்கை அரசாங்கத்திடம் நீதியையோ செவிசாய்க்கிறதையோ எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் காலங்காலமாக இந்த சிங்கள அரசாங்கம் என்ன செய்யும் என்பது எங்களுக்கு தெரியும். தெரியாத இல்ல, இப்போ கோத்தபய போய் ரணில் விக்ரமசிங்கே வந்திருக்காரு, அவர்கிட்ட எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாதா? அவரிடம் கூட எந்த சிங்கள ஜனாதிபதியிடமும் இந்த மாற்றங்களை ஏற்பட எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் எல்லாருமே நான் முன்பும் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறேன், எல்லாருமே ஒன்று மோதகம் என்றால் ஒரு கொழுக்கட்டி என்றதை. ஏனென்றால் அவர்கள் ஒரு அந்த இனத்துவசத்தை உள்ளுக்குள் வைத்து கொண்டு அதை பூசி மெழுகி நடப்பார்களே தவிர மன தூய்மையாக இவர்கள் அரசியல் செய்வதாக இருந்தால் அந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுகிற அந்த ஆட்சி அதில் இவர் பிரதமராக இருந்தார், அதில் எங்களுக்கு செய்திருந்திருக்கலாம். அதைவிட இவர் அந்த தேர்தலில் போட்டியிட்ட போது வன்னிக்கு வந்து அந்த வந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களை வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு தன்னை தெரிவு செய்யுங்கள், நான் உங்களது பிள்ளைகளை தேடித் தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தவர். ஆனால் அதன் பிற்பாடு தான் வேண்டு பிரதமராக வந்ததும் எந்தவித அக்கறையும் இல்லாது இருந்தவர். உண்மையாகவே அவர் ஒரு நல்ல மனதுடைய மனிதராக இருந்திருந்தால் தானாகவே தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்க வேண்டும். இப்போது கூட நாங்கள் அவரை நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் கடந்த காலங்களின் அவரது செயற்பாடுகள் அவர் சிங்களவர்களுக்கு செய்யும் செயற்பாட்டிலிருந்தே எமக்கு என்ன செய்வார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எங்களால் இந்த 2004 தொடர்ச்சியா போராட்டம் நடத்திட்டு இருக்குங்க. இந்த போராட்டம் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு? சமூக அளவிலும் சர்வதேச அளவிலும் உள்ளூர் அளவிலும் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு? உண்மையாகவே நாங்கள் அந்த உள்ளூரில் எங்களுக்கு இந்த போராட்டம் துவங்கிய போது சர்வதேச அளவில் எங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை தொடக்கத்தில். அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். என்றால் அவர்கள் இந்த போராட்டத்தை பெரிதாக வருமே அரசாங்கத்திலிருந்து சர்வதேசம் வரையும் தொடங்கிய முட்டம் பெருசாக பார்க்கவில்லை. ஆனால் உள்ளூரில் என்னோட பாதிக்கப்பட்ட மக்கள் பணியில் இருந்தார்கள், எங்களுக்கு தந்த ஆதரவு அமோகம். எங்களுக்கு உண்மையாகவே சில வேளைகளில் நாங்கள் அன்றால் திக்குமுக்காடி இருக்கோம். அந்த தூரத்திற்கு மக்கள் ஒரு ஆதரவு, இந்த தாங்களாகவே கடைகளை பூட்டி தாங்களாகவே பேரணியாக வந்து மக்கள் ஒரு ஊக்குவிப்பு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருதராக கூற முடிய அளவுக்கு அந்த வன்னி மக்கள் எங்களுக்கு அந்த ஆதரவை காட்டியிருந்தார்கள். அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அவர்கள் கடைசி நேரங்களில் எங்களுடன் இணைந்து இந்த போராட்டங்களுக்கு வருவதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்திருந்தார்கள். காரணம் இவர்கள் இப்படியே போராடி கொண்டு இறந்தும் கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு நீதி கிடைக்காது என்று தங்களுக்குள் முடிவு கட்டினதுதான் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். மற்ற காலம் செல்ல செல்ல அவர்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்திலே பல பிரச்சனை, வன்னிப்பகுதி மக்கள் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட நிலையில் அவர்களது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய சூழ்நிலை, அவர்களுக்குரிய வேலைப்பழு, அத்தனையும் காரணமாக எங்களுடன் அவர்களால் எல்லா காலத்திலும் இணைந்திருப்பது சிரமமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த சர்வதேச ரீதியிலான ஆதரவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடி எங்களுக்கு தற்போது எங்களுக்கு இந்த ஆதரவு நிறையவே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். காரணம் நாங்கள் முன்பு இந்த எமது நாட்டில் உள்ள இலங்கைக்கான தூதுவர்களை 3 தடவைகள் நாங்கள் அவர்களிடம் கேட்டு ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி சந்தித்து எமது விளக்கங்களை கொடுத்திருந்தோம். தற்போது அவர்களாகவே எம்மை தேடி ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி எங்களிடம் எங்களை ஊக்கப்படுத்தியும் எங்களை பாராட்டியும் இந்த 138 பேர் இறந்தும் இந்த வயதிலும் நீங்கள் தளராது போராடி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த இராணுவ புலனாய்வின் அச்சுறுத்தலுக்கும் முகம் கொடுக்கின்றீர்கள், பயப்படாது என்று எங்களை பாராட்டுவதுடன்
எங்களது கோரிக்கைகளை, எங்களது என்ன என்ன தீர்வு வேண்டும் என்பதையும், அந்த ஓஎன்பியை நாங்கள் ஏன் வெறுக்கிறோம் என்பதையும் விலாவாரியாக கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை குறிப்பிடுத்து கொண்டு செல்கிறார்கள். அந்த அளவு நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் சர்வதேசத்தில் எமது போராட்டம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் என்பதைத்தான் காட்டுகின்றது. அத்துடன் இப்போது தென்பகுதியில் எமது போராட்டம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதை நேற்றைய தினம் போராட்டத்திற்கு உண்மையாகவே நாங்கள் இந்த காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் வருவார்கள் என்று உண்மையாகவே எதிர்பார்க்கவில்லை. அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏனென்றால் அவர்கள் அழைப்பு விடுத்த போது நாங்கள் மிக கவலையாக மறுத்திருந்தோம். திருப்பி திருப்பி எங்களை கேட்டிருந்தார்கள், உங்களுடைய அங்கு அழைக்கப் போகின்றோம், அங்கு வாருங்கள் அங்கு வாருங்கள் என்று. நாங்கள் போகவில்லை. உண்மையாகவே வேறு யாராவது இருந்திருந்தால் அதை ஒரு பிரச்சனையாக எடுத்து எங்களின் போராட்டத்துக்கு வராமல் விட்டிருந்திருப்பார்கள். ஆனால் மிக பெருந்தன்மையுடன் அவர்கள் 60 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து நமது போராட்டத்தில் அங்கிருந்து பேரணியிலும் கலந்து கொண்டு கோஷம் எழுப்பி எங்களுடன் இணைந்து தாங்களும் கோஷம் எழுப்பி ஒரு சிறிய இடத்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அவர்களாகவே கோஷம் எழுப்பினார்கள், தமிழிலே கோஷம் எழுப்பினார்கள். அதெல்லாம் உண்மையாக தென்பகுதியிலும் ஒரு பகுதி எங்களை அங்கீகரித்திருக்கிறது, அந்த நியாயத்தின் பக்கம் நிற்கும் பகுதி எங்களை அங்கீகரித்திருக்கிறது என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. மொத்தத்தில் அந்த நேற்று போராட்டமானது எங்களுக்கு நிறைவை தரும் ஒரு போராட்டமாகவே இருக்கின்றது, ஒரு நல்லொரு சகுனமாக எங்களது பிரச்சனைகளுக்கான முடிவு காலம் நெருங்கி இருக்கிறது, எங்களது கோரிக்கை நிறைவேறுவதற்கான காலம் அணித்திருக்கிறது என்று உண்மையாகவே நாங்கள் ஒரு மனம் அமைதியடைகின்றது எங்கள் மனம். உங்கள் போராட்டம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்கள் நியாயமான கோரிக்கைகளும் உங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் விரும்புகிறோம். இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. உண்மையாகவே இந்த லகரம் நேயர்களுக்கு நன்றி. அதை விட இந்த லகரம் செய்தி சேவையிலிருந்து அடிக்கடி எங்களுக்கு எல்லாம் தேவைப்படும் நேரங்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு எங்களை நேர்முகம் கண்டு இதை சர்வதேசத்திற்கும் கொண்டு செல்வதற்கு உண்மையாகவே இந்த லகரம் அவற்றுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றி, வணக்கம்.